ஸ்டெம் செல்ஸ் வந்து குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தை வந்து வளர வளர நிறைய தீராத வியாதிகளுக்கெல்லாம் ஆளாகலாம். என் புற்றுநோயே வந்தாலும் அதை ஸ்டெம் செல்ஸை வச்சு சரி பண்ணிக்கலாம். கரு உருவானாலுமே கருவில் இருந்து உருவாகிறது இந்த ஸ்டெம் செல்ஸ். சிசுவோட உடல் உறுப்புகள் எல்லாமே வளர்றது இந்த ஸ்டெம் செல்ஸ் வச்சு தான் வளருது. கரு உருவானதுமே உருவாகிற உயிரணுக்கள் வந்து ரெண்டு வகையாக இருக்குது. அதில் முதல் வகை தான் இந்த ஸ்டெம் செல்ஸ். இந்த ஸ்டெம் செல்ஸை பற்றி இன்னும் நல்லா நம்ம பார்க்கலாம். கருத்தை இருக்கும்போது தாய்க்கும் குழந்தைக்கும் இடையில ஒரு பாலமாக இருக்கிறது தான் இந்த தொப்புள் கொடி. இந்த தொப்புள் கொடியில தான் வந்து குழந்தைக்கு தேவையான சத்துக்களும் ஆகாரங்களும் போயிட்டுருக்கு. இதில் குழந்தையோட ரத்தம் வந்து இந்த தொப்புள் கொடியில் வந்து 80 மில்லிலிட்டர் இருக்கும். இந்த ஸ்டெம் செல்ஸை நம்ம ஏன் சேமித்து வைக்கணும் அப்படின்னா வந்து நம்ம உடலை வந்து மொத்தம் 200 வகையான செல்கள் இருக்குது. அந்த எல்லா வகையான செல்களுமே குழந்தை பிறந்த முதல்ல இருக்கிற அந்த தொப்புள் கொடியோட ரத்தத்தில் எல்லா வகையான செல்களும் இது பண்ணி வச்சாலே குழந்தையோட வாழ்நாளில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டால் இந்த ஸ்டெம் செல்ஸை வச்சு சரி பண்ணிக்கலாம். புற்றுநோயே வந்தாலும் இதை வச்சு சரி பண்ணிக்கலாம். குழந்தையோட 20 வயசு வரைக்குமே இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து உயிர்ப்போட தான் இருக்கும். இதை வந்து அந்த 20 வயசு வரைக்குமே அவங்களுக்கு எந்த விதமான நோயாக இருந்தாலும் அதை வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உடல் உறுப்பில் வந்து எந்த உறுப்போட உறுப்பில் வந்து குறைபாடு ஏற்பட்டாலும் அந்த உறுப்போட செல்லை வந்து ஸ்டெம் செல்ஸில் அனுப்பி அந்த உறுப்பையும் தானாகவே வளர வச்சுக்கலாம். இந்த ஸ்டெம் செல்ஸை வச்சு எல்லா நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். இது பெரிய அருமருந்து அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த ஸ்டெம் செல்ஸால் இரத்த புற்றுநோய், மார்பக சம்மந்தப்பட்ட நோய்களும், ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுனால வேறு தலசீமிய நோய், ரத்தம் நரம்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த ஸ்டெம் செல்ஸை வச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க பிறந்ததுமே பிறந்த உடனே ஒரு 10 நிமிஷத்தில் வந்து குழந்தையோட கொடி தொப்புள் கொடியில் இருக்கிற ரத்தத்தை வந்து 50 மில்லிலிட்டர் அளவு எடுத்து சேவ் பண்ணியிருக்காங்க. இந்த தொப்புள் கொடியிலிருந்து 25 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதில் தான் இந்த ஸ்டெம் செல்ஸை வந்து பிரிச்செடுத்துக்குவாங்க. அதிலிருந்து தான் பிரிச்செடுத்துக்குவாங்க. இது வந்து நல்லா குளிர்ந்த இடத்துல தான் இந்த ஸ்டெம் செல்ஸை வச்சுருக்கணும். இதுக்கான கட்டணம் கண்டிப்பாக வசூலிப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் இதுக்கான காசு நம்ம கட்டி தான் ஆகணும். இந்த தொப்புள் கொடியில் இருக்கிற ரத்தத்தில் வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி செல் எல்லாமே இருக்குது. இதில் தான் எல்லாமே இருக்குது. இது முன்னோர்கள் வந்து இந்த தொப்புள் கொடியை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சு அதை காய வச்சு பொடியாக்கி அதை தாயத்தா செஞ்சு குழந்தைகளுக்கு கட்டி விடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அந்த கொடியை வந்து அந்த இடத்துல வச்சு தடை விடுவாங்க. இது வந்து முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏதாவது வழக்கோ சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இதுலேயும் சயின்ஸ் இருக்குது. அதை இப்போ தான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து உங்கள் குழந்தைய வந்து ஆரோக்கியமாக நோய் நொடியின்றி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் சேவ் பண்ணுறதை வந்து நீங்கள் செஞ்சுக்கணும். தி சக்ரா இன்ஸ்டியூட்டில் படிக்கிற நர்சிங் ஸ்டூடெண்ட். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ.